ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இருக்கிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கால் ஆப்ஷன்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு லேர்னிங் கண்டென்ட்டு தான். ஸோ ரொம்பவே பேசிக்காக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ண வரவங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கை பார்த்திங்கன்னா சில இன்னும் புரிதல்கள், இன்னும் டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியல அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரப்புலேருந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல் கால் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு தேவையான மார்ஜின், ஸோ கிரீக்ஸ் எப்படி பார்க்கணும், ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் என்ன, அதோட ஐவி எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கண்டென்ட் பார்க்கலாம். செல் கால் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுன் போட்டிருக்கேன். ஸோ ரைட்டு செல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுக்கு எப்படி ரெண்டுமே ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஆப்ஷன் சொல்லும்போது ஆப்ஷன் சொல்லும்போது இது ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையரும் இருப்பாங்க அண்ட் செல்லரும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணுவார், ஓகேங்களா? எழுதுவார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த ப்ரைஸ் இங்கே இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சில டேர்ம்ஸ் எல்லாம் அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருப்பார். ஸோ அந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பையர்கிட்ட கொடுத்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான் வாங்குவார். ஸோ பையர் வெறுமே கையெழுத்து போடுவார். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லர். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் கான்செப்டில் நீங்கள் ரைட்டர்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த டெர்மினாலஜி பார்த்துருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கால் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கே எதுக்கு ரைட் செல் கால் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிக்கான ஸோ அதில் இருக்கோம். ஸோ அதில் பை கால் ஆப்ஷன் சொல்லும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நான் கால் ஆப்ஷன் வச்சுருக்கும் போது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், ஏன்னா அவரோட கான்ட்ராக்டில் இல்லை இந்த ப்ரைஸ் மேலே போகாது, ஸோ ஒன்று அங்கேயே இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் இப்படின்ற மாதிரி நினச்சி செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு எழுதி கொடுப்பார், ஓகேங்களா? அப்போது இங்கே செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் மேலே ஏறாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் கொடுக்குறாரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து கான்ட்ராக்டை எழுதி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆப்போசிட் ஆஃப் ஆப்ஷன் பையிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் கால் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கணும், ஓகேங்களா? சிம்பிளாக. அண்ட் இங்கே மார்ஜினை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். மார்ஜின் சொல்லும்போது நேக்கடாக ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90,000 வரையும் நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா? நேக்கடாக செல் பண்ணால். இதே நம்ம ஸ்ப்ரெட்டு போட்டு செல் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 இருந்தால் போதும். ஸ்ப்ரெட்டுக்கு 25K இருக்கணும். நீங்கள் நேக்கடாக விற்கிறதா இருந்தால் நீங்கள் 90K வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். ஸோ ஏன்னா செல் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மார்ஜின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இப்படி நம்ம நேக்கடாக நம்ம செல் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சு சைட்லேருந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் மார்ஜினும் ஸ்பேன் மார்ஜினும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 90K நேக்கடாக செல் பண்ணால் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அண்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு வாட்ச் லிஸ்ட்டை பார்த்து நமக்கு செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ஓடிஎம், ஓகேங்களா? கால் ஆப்ஷன். ஸோ 18-200 கால் ஆப்ஷனை இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-70 காசுன்னு இருக்குது. இதுதான் ப்ரீமியம், நம்ம செல் பண்ண வேண்டிய ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இதோட வேல்யூவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்டிங் 1000 ரூபாய் தான், ஓகேங்களா? இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கடாக செல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 95,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் அமௌண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, செல் மீன்ஸ் அதை ஸ்ப்ரெட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்டில் 18-400 கால் ஆப்ஷனை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்டருந்து ஒரு எவ்வளோ கேட்பாங்க, ஒரு 25,000 இருந்தால் போதும். இந்த ஒரு 1000 ரூபாய் கிரெடிட் நீங்கள் எடுத்திருக்க இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ண விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் நம்ம கிரீக்கை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செல்லருக்குன்னு சொல்லும்போது டெல்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமி. ஸோ இங்கே எனிமி நம்ம சொல்லும்போது இந்த ஆப்ஷன் வந்து டெல்டா நீங்கள் போட்டிருக்கிறது 0.1030 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதை 100 மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னவாயிடும் பார்த்தீங்கன்னா 10 மாறிடும். ஸோ இங்கே 10 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இப்போ இண்டெக்ஸ் 100 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சுன்னா இந்த ஆப்ஷனில் 20 ரூபா இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் ஏறும். டெல்டா மூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே டெல்டான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் தீட்டாவை பார்க்கலாம். ஸோ இங்கே தீட்டா நம்ம சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு தீட்டா தான் ரொம்பவே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு ஆப்போசிட்டாக நம்ம இருக்கோம், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எங்குமே நகராமல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல் பண்ண ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும்.
பை சான்ஸ் வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒன்று அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கணும், இல்லைனா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே 13.35 சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆப்ஷனுக்கு இன்னுமே 2 நாள் தான் வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இழக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா இதோட சைட்லேருந்து இழக்கக்கூடும். ஓகேங்களா, நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீட்டாவெல்லாம் பார்க்கணும். ஸோ எவ்வளோ இந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து எவ்வளோ தூரம் நமக்கு குறையும் டிகே ஆகும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் முதலே நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட 30 ரூபா கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஸோ இது 2 நாள் நம்ம சொல்லும்போது 13.36 ரூபா, மிச்சம் ஒரு 4 ரூபான்னு சொல்லும்போது அது ஆக்சுவலாக ஐவியோட கான்ட்ரிபியூஷனில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விஷயம், இவ்வளோ ரூபாய் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிகே ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவலான மீனிங் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அண்ட் இதுக்கு நம்ம ஐவியை பார்க்குறோம், ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் ஐவியை பற்றி பெருசாக பேசலை, பட் ஆப்ஷன் செல்லிங்கில் ஐவியை பற்றி பேசணும்னா, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோட ப்ரைஸை இன்ஃப்ளேட் பண்ணக்கூடும். ஓகேங்களா, டெல்டா மூவ் மட்டும் மார்க்கெட்டை மேலே கொண்டு அந்த ப்ரைஸை மேலே கொண்டு போகாது. இன்கேஸ் விக்ஸ் அதிகமானாலும் அந்த ஸ்ட்ரைக்கோடைய ஐவி அதிகமானாலுமே அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட் ஆகக்கூடும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐவியை பற்றி பெருசாக பேசணும்னு சொல்லியிருந்தால், இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28% நியராக வந்து பார்த்திங்கன்னா ஐவி ஸ்பைக் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் புட் ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட எவ்வளோ 15-16% தான் இருந்தது, இப்போ அதிலருந்து 12% அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஐவி சைட்லேருந்து கூட்டுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐவியை பற்றி எப்போவுமே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் அப்போ நம்ம பார்க்கணும். நம்ம அதிகப்படியான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டியோ ஐவியும் பற்றி பேசியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐவி வால்டிலிட்டி பற்றி நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம் நான் சொல்லணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக, ஏன் இந்த ஸ்டாப் லாஸை பற்றி நான் ஆப்ஷன் செல்லிங்கில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா, அதுவும் கால் ஆப்ஷனில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நம்ம செல்லிங் பண்ணுறோம் ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் ரிஸ்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தூரம் வேணால் மார்க்கெட்டால் போக முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொசீஜரும் கூட ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் வரும்போது. ஸோ நேக்கடாக செல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ அங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீப்பு ரொம்ப டீப்போ டைமில் செல் பண்ணிங்கன்னா ஓகே, பட் நீங்கள் நியராக செல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டாப் லாஸு உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விஷயங்களை பண்ணணும் ஓகேங்களா. அது மார்ஜினாக இருக்கட்டும், வீக்காக இருக்கட்டும், ஹைவியாக இருக்கட்டும், ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும். ஸோ எந்த மோட்டிவில் நம்ம செல் பண்ணுறோம், எப்போ செல் பண்ணால் கேஷ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கண்டிப்பாக இதில் இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.